ஹலோ ப்ரோ, நான் விட்டா நம்மளே எதிர்த்து பார்க்குறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா புதுசாக சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, வேக்சின் போடாங்க, யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அங்கே போகக்கூடிய கம்பெனிக்கோ இல்லை அவங்க போகக்கூடிய வேலைக்கோ இங்கே போக முடியாது. அப்படி வேக்சின் போடாமல் நான் சொல்லுறதுக்கு மீறி அவங்க வேக்சின் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வேலை இழக்கக்கூடிய அபாய நிலை ஏற்படும், வேலையை அவங்க போய்விடும், அவங்க வேலையை பார்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் சொல்லி ஒரு சட்டத்தை வந்துருங்க. இந்த சட்டம் வந்துன்னா அங்கே வேலை பார்க்க ஒர்க்கர் மட்டும் கிடையாது, கம்பெனிக்கு நிறைய அந்த கம்பெனிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணல, நாங்கள் கம்பெனியில் நீங்கள் கரெக்டாக வேக்சின் போட மட்டும் நீங்கள் உள்ள அனுமதிக்கலை, இல்லை வேலை பார்க்க அனுமதிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டாலர் கணக்கு நாங்கள் ஃபைன் போடணும் சொல்லி ஒரு அறிக்கையை சொல்லிருக்காங்க. யார் சொல்லிருக்காங்க? அமெரிக்காவோட ஜோபன் சொல்லிருக்காங்க. இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் மக்களை ஒரு ஒர்க்கில் அவங்க லைஃப் வந்து இதில் இருக்கு. அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பாதியில் வேக்சின் போடல அப்படின்னா அவங்க வேலையை நிறைய வேலை இழக்க அபாயம் வந்துடும் சொல்லிருக்காங்க. வேலையெல்லாம் பெறும், வேறு வேலைக்கு போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் வேலையெல்லாம் காலமாக இருக்குது, வேலை கிடைக்க அவ்வளோ கஷ்டம், அந்த இடத்துல வேலை எல்லாம் நினச்சி பாருங்க சொல்லி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை கொண்டிருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி ஜோ பிடன் தரப்பு இந்த சட்டத்தை எது சொல்லுறாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்த காரணம் அதிகம் பார்ப்போம், மக்கள் தரப்பில் இந்த சட்டத்தை பற்றி என்ன சொல்லுறாங்க வந்து பார்ப்போம். வாங்க சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த சட்டத்துக்கு கொண்டு வந்த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில இடத்துல ஒன்று கூட்டிட்டே இருந்து எங்கெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேக்சின் போடல அங்கே இடத்துல நிறைய கூடுது. இப்படி எப்படி குறைக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி டெல்டா வேரியன் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் பண்ணால் உடனே வேக்சின் பண்ணால் வந்து ஒரே ஆயுதமாக இருக்குது, அதை கரெக்டாக பயன்படுத்தினா இது வேக்சின் நம்ம கொரோனா டெல்டா வேரியன்ட் குறைக்க முடியும். எல்லா இடத்துக்கும் கொரோனா டெல்டா வேரியன்ட் தான் ஓரளவு அதிகரிச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில இடத்துல அதிகரிச்சுருந்தாங்க, இந்தியாவில் ஓரளவு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப டேஞ்சரான இடம் பார்த்தீங்கன்னா கேரளா சொல்லுவாங்க. கேரளா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா டெல்டா வேரியன்ட் இருக்குது. புதுசு நிவாரண நோய் அரசுன்னா அது ஒரு பக்கம் வந்துருக்கு, அங்கே என்ன தான் வேக்சின் நிறைய போட்டாலுமே அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. அதுவே பாதிப்பு பார்த்தீங்கன்னா எல்லா நாளில் பிரிமும் டெல்டா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அக்டோபர் ஸ்டார்டில் அக்டோபர் லாஸ்ட்டில் இருந்தால் டெல்டா உச்சத்தில் இருந்துருங்க, ரொம்ப அதிகரிக்க வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ குறைக்கணும், குறைச்சா உயிரிழப்பு குறைக்கணும், ஏன்னா டெல்ல வேக்சின் போட்டாலும் வரும்னு சொல்லுறாங்க. அப்படி போட்டால் வந்தாலுமே உயிரிழப்பு குறைக்கணும், உயிரிழப்பு குறைக்கும் ஒரே ஆயுதம் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லுக்கு வந்து வேக்சின் பண்ணால் அந்த வேக்சின் நம்ம எப்படியா போட்டால் முடியாது உயிரிழப்பு குறைக்க முடியும். அதே மாதிரி நம்ம வேக்சின் போட்டாலும் சுற்றி உள்ளவங்களை யாரை கொரோனா இருந்தால் நம்மளுக்கு பாதுகாக்க முடியும், நம்மகிட்ட கொரோனா எதாக இருந்தாச்சு சுற்றி உள்ளவங்களை நம்ம சுற்றி இருக்கவங்களும் பாதுகாப்பு இருக்க முடியும் சொல்லி வேக்சின் அவரை கொண்டு வந்தாங்க. ஆனால் வேக்சின் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் மக்கள் மேலே வந்து வேக்சின் போடலையா, அதனால பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில இடத்துல டெல்டா ரெண்டு ஒரு சில பைய கூட்டிட்டு கம்பெனியில் வேலை பார்க்கலாம் நிறைய ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க, லட்சக்கணக்கான கீழே அவங்க ஒர்க்கு இருப்பாங்க. அப்படி இப்போ எல்லாம் கரெக்டாக வேக்சின் போட்டுருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரமே தான் 100க்கு மேலே ஒர்க்கரை கொண்ட எல்லா கம்பெனியும் வேக்சின் போட்டுருக்கணும். அப்படி வேக்சின் போடலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாக என்ன சொன்னால் கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்துருமா, ஆனால் கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் வச்சுருக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்கணும். அப்படி இல்லை நான் வேக்சின் போட முடியாது டெஸ்ட் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேலை எடுத்து தூக்கிடணும், கம்பெனியோட சிஓ கம்பெனி சொல்லியிருக்காங்க. உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓ எம்டி தான் சொல்லிக்கலாம், உங்கள் கம்பெனியில் வேலை எவ்வளோ வேலை பார்க்க பார்க்க கவனிக்கணும், யாரில் வேக்சின் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு எப்படி சொல்லலாம் 100 மில்லியன் ஒர்க்கரோட லைஃப் இருக்கு, இந்த லைஃப் நீங்க கரெக்டாக இருக்கணும், ஏன்னா வேலையெல்லாம் திண்டாத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வேலை இல்லாமல் ஆயிடுனா எப்படினு நினைச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த சிஓ கிட்ட சிஓ எம்டி கிட்ட உத்தரவிட்டுருக்காங்க. நீங்க கம்பெனி கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம், கம்பெனி சிஓ யாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு அபராதம் இருக்கும், அவங்களுக்கு ஃபைன் நிறைய அவங்க நினச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைன் வந்து சொல்லிருக்காங்க. ஜோ பிடன் அறிக்கை சொல்லிருக்காங்க. இதுக்கில பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 100 கீழே ஒர்க்கர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கம்பெனியில் 100 பேர் மேலே வேலை பார்க்காங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த ஃபாலோ வந்தே ஆகணும். அப்படி வரல அப்படின்னா அவங்களோட வேலையை விட்டு தூர நீக்க தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஜோபிடன் தரப்பு சொல்கிறாங்க. ஜோபிடன் நூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எல்லா இப்போ வந்து அரசாங்கம் வந்து இனிமேல் சொன்னாங்க எல்லாம் வேக்சின் போடுங்க, வேக்சின் போட கட்டுப்பாடு அது போட்டால் என்ன நம்மளுக்கு பாதுகாப்பு தெரிஞ்சது எல்லாம் நான் சொல்லி பார்த்தேன் எதுவும் கேட்கல. இனிமேல் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அமைதியாக சொல்லாது, இது வந்து அரசாங்கோட டைம் ஆரம்பிச்சிட்டு எங்களுடைய காலகட்டம் எங்களுடைய சட்டத்தை கொண்டு நிறைவேற்றணும், எங்களுடைய உங்களுக்கு கட்டத்தில் கொண்டு வரணும், நாங்கள் பட சட்டத்தின் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி
என்ன சொன்னோம்னா மக்கள்கிட்ட இனிமே பேச காலம் முடிஞ்சு போயிட்டு இனிமேல் அரசாங்கத்து காலம் ஆரம்பிச்சுது, அரசாங்கம் சொல்ல அரசாங்கம் எடுத்து நடக்கப்படி தான் எல்லாம் வேக்சின் கரெக்டாக போடுவான்னு சொல்லி இந்த முடி எடுத்துருந்துருக்காங்க. இந்த முடி பார்த்தீங்கன்னாங்களே ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டா சொன்னாலுமே இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உங்களோட தனிப்படி விஷயம் கிடையாது, வேக்சின் போடுறதுன்னு உங்களோட தனிப்படி விஷயம் தான். ஆனால் உங்கள்ட மற்றவங்களை பாதுகாக்கணும், நீ வேக்சின் போடவும் போடாமல் அது வேறு விஷயம், ஆனால் உங்கள்டு மற்றவங்க பரவாயில்லாது, சுற்றியுள்ள முக்கியம் எங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேக்சின் போட்டே ஆகணும், கட்டாயம் போட்டேன்னு சொல்கிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 12 வயசுலேருந்து 18 வயசு வேக்சின் போட நிலைமை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஏன்னா 12 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின் ஒரு சில நாட்டில் போட்டிருக்கேன், இந்த அளவு வந்து ரொம்ப போடாமிக்கல. அப்படி நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்த 2022 என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி மாதம் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் போகிறோம் நாங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேக்சின் போட்டுருக்கணும். எல்லா நாட்டில் என்ன சொல்லாங்களா, நாங்கள் 2 டிசம்பர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் இல்லை லாஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லா நாட்டிலும் பார்த்தீங்கன்னா 80% மேலே வேலையில் வேக்சின் போட்டுருவாங்க, அந்த அச்சீவ்மெண்ட் டார்கெட்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 12 வயசு மேலே எல்லாம் வேக்சின் போட்டுருக்கணும். அவங்க ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணணும், அது மாதிரி மக்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். நாங்கள் புதுசாக ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்கோடனு சொல்லி நிறைய நான் ஆஸ்திரேலியா நிறைய நேரம் சொல்லுறேன். அதே மாதிரி தான் அமெரிக்கா சொல்கிறேன், வேக்சின் போட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம இறப்புகள் குறைக்க முடியும், இறப்புகள் குறிச்சால பார்த்தீங்கன்னா அது கொரோனாவோட வீரம் குறைஞ்சிடும், அது மாதிரி எல்லாம் குறைஞ்சு சொல்கிறேன். இதனால் ஒரே வழி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இந்த ப்ரைவேட் கம்பெனி வச்சு பார்க்க தான், அவங்கள நிறைய லட்சங்கள் வச்சு வேலை ஒர்க் வச்சு வேலை பார்ப்பாங்க, அவங்கள வச்சு சரிப்படின்னு சொல்கிறாங்க. நூறு நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி நூறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஒர்க்கர் உங்கள் கம்பெனி எத்தனை ஒர்க் இருக்காங்க, எத்தனை லட்சம் ஒர்க் இருக்காங்க, அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலுங்க வந்துடும். அவங்க சேலரி வாங்க சம்பளம் எவ்வளோ வேலைக்கு இருந்திருக்காங்க, அவங்க எல்லா டீட்டிலும் வந்துடும். அவங்க சேலரி வர சொல்லி தான் பார்த்தீங்க சேலரியோட டீட்டில் கூட வரணும், எத்தனை வேலை பாங்க அவங்க எவ்வளோ சேலரி வேலை எல்லா டீட்டிலும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை அந்த வேக்சின் அவங்க யாரும் வேக்சின் போடாமல் இல்லை இவங்க சொன்ன ரூல்ஸ் கீழே வராமல் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா ஃபைன் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் அவங்களோட சம்பளத்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து துட்டு எடுத்து இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்க வேக்சின் போடலை என்னென்ன பரவாயில்ல பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்களா, வேலை எடுத்து தூக்கிடுவாங்களா, இது வந்து கவர்மெண்ட் சைடில் அவங்களோட துட்டு அவங்க பணம்லாம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லாம் வேக்சின் மட்டும் ஆவாங்க. இதனால் இந்த சட்டத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 3-2 பங்கு மக்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேக்சின் போட்டே ஆகணும். அது கீழே உள்ள வந்து சின்ன பங்களாக இருக்காங்க அவங்களை வந்து எப்படி வேக்சின் போட வச்சுக்கலாம், ஸ்கூல் போகல அங்கே வேக்சின் போட வச்சுக்கலாம், ஆனால் இவங்களை வேக்சின் போட்டு 3-2 பங்கு வந்து நம்ம கட்டாய வேக்சின் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு சில இடத்துல கூடுது எனக்கு கூடுதல் குறைக்க முடியுதுன்னா இது போட்டேன்னு சொல்லிருக்காங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலை பார்க்க ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. 100 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கணும்ல, மக்கள் எல்லாரும் போகிறாங்க எல்லாம் வராங்க, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இல்லை மற்ற இடத்து வெளியே எங்கே போகிறாங்கன்னா மாஸ்க் போடாமல் வெளியே போனால் அவங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான டாலர் மேலே அவங்களுக்கு ஃபைன் வரும். நிறைய இடத்துல எல்லா ஒவ்வொரு பிளேஸும் தகுந்த பார்த்தீங்கன்னா ஃபைன் நிறைய இருந்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்க்கு சினிமா அப்படி நிறைய எங்களை மக்கள் நேரம் அதிகமாக கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வச்சுக்கணும், நீ வேக்சின் போட்டேன்னு சொல்லி ஒரு டோஸாக போட்டுருக்கணும். ஆனால் ரிப்போர்ட் வச்சுனாமே போக முடியும், ரிப்போர்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டுருங்க. அதுமாதிரி ஹாஸ்பிட்டலும் சரி நிறைய உங்களுக்கு வாரங்களுக்கு கரெக்டாக செக்அப் பண்ணு செக்அப் பண்ணும் எல்லாம் சொல்கிறேங்க, சரியாக செக்அப் பண்ணலாம் உங்கள் மேலே நடவடிக்கைன்னு சொல்லி எல்லாமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுங்க. இந்த ரூல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வாழ்க்கை இருக்குது, ஆனால் இந்த ரூல்ஸ் பார்த்து கடினமான ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கரெக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியாது வேக்சின் போடணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ராங்க ஒரு எப்படி சொல்லி ஒரு கடினமான விஷயத்தை எடுக்கும்போது தான் கையில் ஒரு ஆயுதத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் கரெக்டாக வேக்சின் போடுவாங்க. ஏன்னா எல்லா இதுன்னு உயிர் சம்பந்தமான விஷயம், அது உயிர் சம்பந்தமான விஷயத்தை வந்து யாரும் விளையாட முடியாது. எல்லாம் வேக்சின் சொல்லி பார்த்தாங்க, வேக்சின் பாதகம் மேலே போடாமல் இருக்காங்க, பாதகம் போட்டால் சரி பாதகம் போடாமல் இருக்காங்க, அவங்க போட வைக்கணும் ஒரே வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிலமாகுது. இந்தியாவில் குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்ட நாளிலேயே